அப்புறம்னா சோ படிப்படியாக பாத்தீங்கன்னா சசிகலா வந்து நினைச்சத நிறைவேற்றியே வராங்க கேம் பார்க்கணும் அவங்க சைலண்டாகவே இருக்காங்க ஒண்ணுமே பண்ணலன்னு நம்ம நினைக்கலாம் நிறைய சொத்துக்களை பார்த்தீங்கன்னா வைத்து நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா இப்ப எப்படியா வாங்கிடணும் நம்ம பக்கம் வர வைக்கணும் சொல்றதுல பார்த்தீங்கன்னா மும்முரமாக இறங்கி இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லி ஆதரவு டெல்லி ஆதரவு இருந்தாலே போதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை தூசிக்கு சமௌன்ற அளவுக்கு ஒருத்தீங்க போயிருக்கு ஏன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் டெல்லி அடைச்சா முடக்கலாம் முடக்க எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் உண்டாகும் ஆனால் இப்ப அதிமுக மேலே இருக்க நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா படிப்படி போயிட்டு இருக்காரு ஏன் பாத்தீங்கன்னா இப்போ இந்த திரிஷா விஷயம் சரி இதுக்கு முன்னாடி இந்த ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயமா சரி அடுத்தடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அதிருப்தியாகி தான் திமுக போட்டு போட்டாங்க சோ திமுக குறை சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா அதிமுக அதோட மோசமா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தடுத்து தகவலியா இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட ஊழல் வழக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாலமைச்சா வரிசை சிக்குறாங்க சோ மாற்றம் பார்த்தீங்கன்னா பாஜகக்கும் போட வாய்ப்பு இருக்காத சொல்றாங்க ஸோ ஜென் லைக் ஷேர் லைக் யாங்